எல்லோருக்கும் வணக்கம். நான் சொல்ல போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவையான பாப்கார்ன் வீட்லேயே எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். செம டேஸ்டியாக இருக்கும், செம கிறிஸ்பியாக இருக்கும், ஸ்பைஸியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி செய்கிறது, ரொம்ப சிம்பிளாக எப்படி வீட்லேயே செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். இது குக்கரில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது, சாதாரண வட்டப்பாத்திரத்தில் கூட செய்யலாம். இப்போ நான் குக்கரில் எப்படி செய்கிறதுங்கிறத சொல்கிறேன். பாப்கார்ன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, இது சால்ட் எடுத்துருக்கேன், மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், பெப்பர் போடுறது, குருமிளகு தூள். அடுத்ததாக பாப்கார்ன். நீங்கள் கடையில் கேட்கும் போதே நீங்கள் பாப்கார்னுக்கு உள்ள சோளன்னு கேளுங்க, இல்லைனாக்கா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. பாப்கார்ன் சோளன்னு கேட்டிங்கன்னா தனியாக தருவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, குக்கரில் வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு இந்த சோளத்தை அப்படியே போடுங்க, இந்த பாப்கார்ன் அப்படியே போடுங்க. போட்டுட்டு இந்த பொடி எல்லாத்தையுமே அப்படி இதில் ஆட் பண்ணிடுங்க. இது வந்து நீங்கள் இது கொஞ்சம் இதாகின பிறகு நம்ம குக்கரில் தான் செய்கிறோம். கேஸ் கட்டர் வந்து இதில் போடாதீங்க, கேஸ் கட்டர் போடாமல் சும்மா தான் மூடி வைக்கணும். நீங்கள் குக்கரில் செய்யணும்னு அவசியம் கிடையாது, சாதாரண பாத்திரத்துலையும் செய்யலாம், சாதாரண வட்ட பாத்திரத்தில் மூடி போட்டு கூட செய்யலாம். இதே மாதிரியே நான் அது மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் குக்கரில் தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி வச்சுட்டு குக்கரில் வந்து கேஸ் கட்டர் போடாமல் விசிலும் போடாமல் சும்மா மூடி வச்சுருங்க. பாருங்க, சவுண்டு கேட்கறது உங்களுக்கே தெரியும், படப்பட படப்படன்னு சவுண்டு கேட்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்க, ஆல்மோஸ்ட் எல்லாமே வெடிச்சிருச்சு. நம்ம இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இப்போ பாருங்க, சுத்தமாகவே இப்போ வெடிக்கிறதெல்லாம் நின்றுடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, பாருங்க, செம்ம டேஸ்டியான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. நான் இதிலே பெப்பர் வந்து எண்ணெயிலே போட்டுட்டேன். நம்ம தனியாக போடும்போது உப்பு பெப்பர்லாம் போடும்போது அதில் மிக்ஸ் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம இதிலே போட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி காமிக்கிறேன். அடியில் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். பாருங்க, செம டேஸ்டியான பாப்கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இது ஆரம்பத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது. ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் ஆறுன பிறகு சாப்பிட்டு பாருங்க, செம்ம கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இது வெடிக்கும் போதே பயங்கர வாசம் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணோம். தேங்க்யூ.